வணக்கம். எக்ட்ராவினுடைய சிஎல்பி ஈக்விட்டி தொடர்கல்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிஎல்பி அப்படின்றது கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம லேர்ன் பண்றதுன்றது வந்து முடிவே கிடையாது இல்லையா, தொடர்ந்து லேர்ன் பண்ணும். அதே சமயம் பங்கு சந்தை மாதிரியான ஒரு ஏரியாவில் நம்ம பணத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பா அதுல நடக்கக்கூடிய டைனமிக் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து கேப்சர் பண்ணணும், அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதற்கான ஒரு தொடர்கல்வி நிகழ்ச்சி அப்படின்றதான் எக்ட்ரா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த எக்ட்ராவினுடைய தொடர்கல்வி நிகழ்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் சிஎல்பி ஈக்விட்டி எ கைடன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எக்ட்ரா. எக்ட்ரா நிறுவனம் இது மூலமா உங்களுக்கு என்ன தகவலை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் கிறிஸ்பா உங்களுக்கு குயிக்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சார்ட் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஏற்றப்பல உட்கார வச்சு அவங்களுக்கு ஆன்லைன் நிகழ்ச்சி இது ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். எப்படி நம்ம வந்து ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணணும், எந்த இடத்துல பை செல் பண்ணணுன்றது ஒரு லைவாக அனலைஸே பண்ணி காட்டுவோம். எல்லா அனாலிசிஸ் மெத்தடாலஜியும் நம்ம ஓப்பனாக பேசுறதுனால இது எந்த சீக்ரெட்டுமே கிடையாது, எல்லா சீக்ரெட்டும் இங்கே உடைக்கப்படும். ஒரு மார்க்கெட்டை பற்றி ஒரு இண்டிவிஜுவலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிக் பிக்சரை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை பற்றிய விவரங்கள் முழுசாக கொடுக்கப்படும். ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது எந்தெந்த இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்றதை நம்மளுடைய மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணுவோம். அப்படி அந்த மார்க் பண்ண ஒரு ஏரியாவில் நம்ம வீக்லி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு திட்டமிடணும். மோஸ்ட்லி எல்லா நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வாரத்துக்கு சில ஆயிரங்களை சம்பாதிப்பது என்பதை ஒரு வழக்கமாக தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்காக ஒரு சீக்ரெட் டெலிகிராம் குரூப்பும் உருவாக்கி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த லெவல்ஸ் எப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் தான் தெரிய வரும். அப்போ யாராவது பார்ட்டிசிபென்ட்ஸ் அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு உதவுற வகையில் அந்த டெலிகிராம் சேனலில் அதை போடுவாங்க. இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்றனால இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ எக்ட்ராவுடைய இந்த சிஎல்பி ஈக்விட்டி என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு இல்லையா. எக்ட்ரா பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அகாடமி அப்படின்ற இந்த நிறுவனம் அப்படின்றது எனேபிளிங் எவ்ரி இண்டிவிஜுவல் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் டிசிப்ளின் ப்ராசஸ் ஆஃப் வெல்த் கிரியேஷன் த்ரூ ஸ்டாக் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது வந்து இருக்குது, ஆனால் ஒரு முறையான வழியில் மட்டும் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு அது வெற்றிகரமாக இருக்கும். அந்த முறையான வழியை நம்ம கற்றுக் கொடுக்கணும் முதன்மையான நோக்கம். 2013 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு பயிற்சி நிறுவனம் 8 வருஷத்துக்கு மேலே அப்போ இருக்குது. 1500 ப்ரோக்ராம்க்கு மேலே கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். 2500 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மேலே இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் புதுசாக வரவங்களுக்கும் ஏற்கனவே மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். கைடன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி தொடர்ந்து சந்தைக்குள்ளே அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அடுத்து புக்ஸ் அண்ட் டிவிடிஸ்ன்ற எஜுகேஷனல் மெட்டீரியலையும் தொடர்ந்து நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நான் டிஆர் அருள்ராஜன். 25 வருஷமாக இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபீல்டில் இருக்கிறேன். என்எஸ்சி என்ஐஎஸ்எம்ல எம்பானல் ட்ரைனராகவும் இருக்கிறேன். பங்குச்சந்தை கமெண்ட் சந்தை கரண்ட் சந்தை பற்றிய ஒரு சரியான பார்வைன்ற தமிழில் புத்தகமும் அதே மாதிரி இங்கிலீஷில் ரைஸ் ப்ரெஸ்பெக்டிவ்ன்ற புக்கு எழுதியிருக்கேன். நானே விகடனில் தொடர்ந்து ஒரு 30 வாரம் டெரட்லி உஷார்னு ஒரு தொடர் எழுதினேன். அதை அவங்களே புத்தகமாக பதிப்பிச்சிருக்காங்க விகடன் பப்ளிகேஷனில் டெரட்லி உஷார். இந்த புத்தகம் எல்லாமே அமேசானில் கிடைக்கும். டிவி சேனலில் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், மெஜாரிட்டி ஆஃப் த டிவி சேனல்ஸில் பங்கு சந்தை சார்ந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கு பெற்று தான் இருக்கேன். பொதுவாக அப்போ சிஎல்பி ஈக்விட்டி அப்படின்றது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 8 to 9 PM நடக்கும் 1 hour ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் மார்க்கெட் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மார்க்கெட் பற்றியும் சரி குளோபல் மார்க்கெட் பற்றியும் நம்ம படிப்போம். அடுத்து செக்டோரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எல்லா துறைகளையும் தனித்தனியாக நம்ம படிப்போம். இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலடாலிட்டி இண்டெக்ஸ் ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், அதை பற்றியும் நம்ம படிப்போம். அதை படிக்கிறது மூலமாக அனாலிசிஸ் ஆஃப் ஸ்விங் அண்ட் டே ட்ரேடிங் எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்விங் ட்ரேடுக்கும் டே ட்ரேடுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு படிப்போம். மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு 8 வாய்ப்புகளை இதில் ஐடென்டிஃபை பண்ணி எங்கே சப்போர்ட் ரீசன்ஸ் இருக்கிறத படிப்போம். அதோ சார்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடாலஜி என்ன அப்படின்னு சொன்னால் ரீட்ரேஸ்மெண்ட் மெத்தட் அண்ட் புல் பேக் மெத்தட்னு சொல்கிறோம். இந்த மெத்தடால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது லோ ரிஸ்க்காக இருக்கிற இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதில் ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த மெத்தடுக்கு ஒரு சாதகமான அம்சமாக சொல்லலாம். இதில் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர் சம்மந்தமான வியாபாரமும் ரிஸ்க் குறைவாக எடுக்கிறவங்களுக்கு கேஷ் மார்க்கெட்டில் வாய்ப்பும் அடையாளம் பண்ணுறோம். இந்த சார்ட் அனாலிசிஸ் பண்ணும்பொழுது நான் சொன்னேன் இல்லையா ரீட்ரேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்றது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்றது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியில் ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்ம லாங் போகிறதுக்கும் வாங்கி விற்கிறதுக்கும் அதே மாதிரி புல்பேக் ட்ரேடு பற்றி நம்ம யோசிக்கும் போது எந்த ஸ்டாக் வந்து இப்போ வீக்காக இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்டாக் எப்போ கொஞ்சம் நமக்கு ரைஸ் ஆகுதோ அப்போ எங்கே ஷார்ட் பண்ணலான்றதையும் அனலைஸ் பண்ணுவோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் எப்படி வந்து இந்த படத்தில் ஒரு கோடுகள் வந்து
அப்ட்ரெண்ட்ல இருக்குதுன்றது பார்க்கலாம் இல்லையா. ஒரு ஹையர் டாப் ஹையர் ஃபார்மேஷன், இந்த சிவப்பு புள்ளி தான் இப்போ இருக்கிற விலை. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இன்னைக்கு நிற்குது அப்படின்னு சொன்னால், இதை எந்த மாதிரி இடத்துல நம்ம பை பண்ணலான்றது ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இதனுடைய நோக்கம். எப்போ இறங்கி எந்த இடத்துக்கு வந்தால் ஒரு சரியான பையாக இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதும், அதே மாதிரி உங்கள் ரிஸ்க் மேனேஜரை பேஸ் பண்ணி எத்தனை பங்குகள் வாங்கலாம், குவான்டிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றதும், வாங்கும்போது எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், ஏறும்போது எப்படி வாய்ப்பு இருக்குது, நமக்கு வந்து லாப வாய்ப்பு 1:1, 2:1, 3:1, இந்த மாதிரி அந்த வாய்ப்புகளும் இதில் அடையாளம் காணப்படும். எப்படி ஒரு அப் ட்ரெண்டுக்கு பார்த்தோமோ அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வீக்காக இருக்கிற ஸ்டாக்ஸை எடுத்து, டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை எடுத்து, அந்த ஸ்டாக்கு எப்போ ஒரு புல் பேக் கிடைக்குமோ, எப்போ மேலே ரைஸ் ஆகுமோ, எந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணால் சேஃபாக இருக்குமோ அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி, அங்கே ஷார்ட் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு, நம்முடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிரகாரம் எத்தனை பங்குகள் வாங்கணும் அதை வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை பின்பற்றதான் புல் பேக் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் அப்புறம் புல் பேக் ட்ரேட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெளிவாக தெரியும். இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங்குள்ளே வரணும். பொதுவாக ட்ரேடிங்குள்ளே வரும்போது ட்ரேடிங் மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கப்புறம் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது, அப்போ மனக்குழப்பத்தில் நிறைய விடும், நம்மகிட்ட நிறைய அந்த ஒரு அதிர்வுகள் தொற்றிக்கொள்ளும். அதனால் மார்க்கெட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவான ஒரு சிந்தனையோடு நம்ம எந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றதை வாங்குறது விற்கிறதும் விற்று வாங்குறதும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சிஎல்பி ஈக்விட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு ட்ரேடராக உள்ளே வரும்போது நமக்கு நிறைய ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கணும் குறுகிய காலத்தில் அப்படின்ற எல்லா மன ஓட்டமும் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஒரு ட்ரேடராக நம்ம வரணும்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக திட்டமிட்டு இதுக்குள்ளே வந்து ரிஸ்க் அறிஞ்சு அப்புறம் தான் ட்ரேடுக்குள்ளே வரணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ளே வர்றதுக்கு எது தேவைப்படும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த நிகழ்ச்சியில். நீங்கள் ஏற்கனவே ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம லைவாக அனலைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். நம்ம எக்ட்ரா நிறுவனமும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணதுக்கு என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 4 விதிமுறைகளை எக்ட்ரா நிறுவனங்களுக்காக உருவாக்கியிருக்கு. முதல் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பொதுவாக நமக்கு மார்க்கெட்டில் நிறைய தப்பு நடக்கிற காரணமே நம்மளுடைய எமோஷனல் ஃபேக்டர்ஸ் தான். இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம அந்த எமோஷனை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றது திட்டமிடணும், அது வந்து மைண்டுக்குள்ளே பதியணும். அப்போது இவ்வளோ தானே நடக்க போகுது நமக்கு அப்படின்னு மைண்டில் பதிஞ்சிச்சுன்னா இந்த ஃபியர் ஃபேக்டர் வராது அப்படின்றதும், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது எந்த இடத்துல நம்ம வாங்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல என்டர் பண்ணது மூலமாக நமக்கு ஒரு மேக்ஸிமம் பெனிஃபிட் எப்படி கிடைக்கும்ன்றதை பார்க்கணும். அந்த மெத்தேடுன்னு சொல்லும்போது ரீட்ரேஸ்மெண்ட் மெத்தட், புல் பேக் மெத்தட்ன்றதை ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்த விதிமுறை என்னன்னா, என்ட்ரி கொடுத்துட்டோம், கொஞ்சம் லாபம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் லாபம் வரும்னு வெயிட் பண்ணுவோம். அப்போது அந்த லாபமும் போய் நஷ்டத்தில் போய் முடிகிறத நம்ம நிறைய பார்க்குறோம். அப்படி இல்லாமல் அந்த பார்த்த லாபத்தை நம்ம வந்து ரீட்டைன் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கப்படும். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ட்ரேடு நஷ்டத்தில் முடியுது, நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண அந்த லாஸ்க்குள்ளே தான் முடியுது அப்படின்னா மைண்டுக்குள்ளே அந்த எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. 10-3 தப்பு தான் ஆகும், இதில் ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு வியாபாரம் தவறாச்சுன்னா அதை மைண்டுக்குள்ளே போட்டு உழப்பாமல் அடுத்த வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை நம்ம முறையாக பயன்படுத்தணும். இப்போ அடுத்த வாய்ப்பு வரும்போது அதுக்கான மனநிலை நமக்கு வந்து வலிமையாக இருந்தால் தான் அந்த ட்ரேடை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல மார்க்கெட் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் மார்க்கெட்டில் அமெரிக்கன் மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதும், அதனுடைய தாக்கம் எந்த மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து துறை வாரியாக செக்டோரல் அனாலிசிஸ் பண்ணி எது ஸ்ட்ராங்காக இருக்குது எது வீக்காக இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அடுத்து நான் இந்தியா விக்ஸ்ன்றதை பற்றி நான் சொல்லியிருந்தேன், இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆக வேண்டும். இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ்ன்றது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட்டுடைய வேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் திசையை குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால இதையும் நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணணும். எவ்ரி வீக் நம்ம இதையும் ட்ராக் பண்ணுவோம். அடுத்ததாக நமக்கு ஸ்விங் ட்ரேடிங், டே ட்ரேடிங், அதுக்கான வாய்ப்புகள் என்னன்றதை நம்ம அடையாளம் பார்ப்போம். எப்படி அடையாளம் பார்ப்போம் சொல்லும்போது, நம்மளுடைய வழிகாட்டுதல் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி தான் பண்ண போகிறோம். அப்போ அதை அடிட்டை பண்ணுறது அப்படின்றதுக்கான மெத்தட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மெத்தட், புல் பேக் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிற ஆளுங்களுக்கும் ரிஸ்க் குறைவாக எடுக்கிறவங்களுக்கான வாய்ப்புகளை தனியாக பிரித்து சொல்கிறோம். இதில் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிற ஆளாக இருந்தால் ஃபியூச்சர்ஸில் வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபியூச்சர்ஸில் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி, ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி, அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கும் கூட ஃபியூச்சர்ஸில் பார்ப்போம். ரிஸ்க் குறைவாக எடுக்கிறவங்களுக்காக கேஷ் கிரிப்ஸில்,
ரெண்டு கிரிப்டோ ரெண்டு கம்பெனிஸை தொடர்ந்து பார்ப்போம், மூணு வந்து அந்தந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையில் பார்ப்போம். இதெல்லாம் கூட முடிஞ்ச அப்புறம் மறுநாள் இந்த ஃபைலை சப்ஸ்கிரைபருக்கு எக்ட்ரா டாட் இன் வெப்சைட்லேருந்து எடுக்கிற மாதிரி இப்போதைக்கு நம்ம உதவி பண்ண முடியும். இந்த ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இதான் இதனுடைய ஒரு கவர், சிஎல்பி ஈக்விட்டி அப்படின்னு இப்படி வரும். இதுக்கப்புறம் நீங்கள் மறக்கக்கூடாதுன்றதுக்காக ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கண்டு ஒரு தடவை பார்க்கணும், இப்படி இறங்கினா தான் நம்ம வாங்க போகிறோம், இந்த மாதிரி புல் பேக் ட்ரேனா இறங்க போகிறோம், இது மாதிரி ஒரு சின்ன ரேஸ் வந்தால் தான் ஷார்ட் அடிக்க போகிறோம் அப்படின்னு மறக்கக்கூடாதுன்றதுக்காகவும், விதிமுறைகளை நீங்கள் மறக்கவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் அதை போட்டு வச்சுருக்கேன். அதாவது சக்திக்கு மீறிய பொசிஷன் எடுக்கக்கூடாது, வாய்ப்புக்காக காத்திருக்கணும், சப்போர்ட் ரேஷன்ஸ் கிட்ட கண்ணில் பார்த்த லாபம் கணக்கில் வரணும், ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அடுத்த நல்ல ட்ரேடை தவற விடாமல் பண்ணணும் அப்படின்றதா இந்த விதிமுறைகளை இதில் கொடுக்குறோம். தேனமும் கொடுக்குறோம், கண்ட ஒரு முறை பார்க்கணும் சொல்லிட்டு. அப்புறம் கேப் அப் கேப் டவுன் எப்படி சமாளிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கேப் அப் கேப் டவுன் அப்படி நம்ம சொல்லும்போது, ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்த எல்லையிலேருந்து மேலே துவங்கிடுச்சு அப்படின்னா வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்றதுக்காக யோசிக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்னா மார்க்கெட் செட்டிலாக விடணும். முதல் 15 நிமிஷம் ஹாஃப் அன் அவர் தேவைப்பட்ட 45 மினிட்ஸ் கூட செட்டிலாக விட்டுட்டு, முதல் 3-4 கேண்டில் எங்கே செட்டில் ஆகுதுன்னு பார்த்து அதனுடைய ஹைலோக்கு கூட போட்டு அதை சப்போர்ட் ஆகிற ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் ட்ராவல் பண்ணணும். பெரும்பாலும் கேப் அப் ஆகும்போது இறங்கி முடிவதும், கேப் டவுன் ஆகும்போது ஏறுவதையும் நம்ம பார்க்குறோம். பட் எல்லா சமயமும் அல்ல, பெரும்பாலும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு இந்த கேப் அப் கேப் டவுனை சரியாக பயன்படுத்தணும். அந்த வாரம் என்ன கொடுக்குறோமோ அதை பற்றிய தகவல்கள் அப்படின்றதும், எப்படி எந்தெந்த இடத்துல பை ஜோன் எந்த இடத்துல செல் ஜோன் நம்ம ஐடென்டி பண்ணுறோமோ அதெல்லாம் மார்க் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்போம். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி டிசிஎஸ் எந்த ஏரியா வந்தால் வாங்கலாம், பை அண்ட் செல், எங்கே ஷார்ட் போகலாம், செல் அண்ட் பை அப்படின்ற ஏரியா கொடுக்கப்படும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், அடுத்து எங்கே எக்ஸிட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா வழிகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். முறையாக ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன், கண்ணை மூடிட்டு வாங்கணும் வைக்கிறதுக்கு எல்லாமே, ஏன் இந்த இடத்துல வாங்கணும், எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலாம், எல்லாத்தையுமே இதில் படிக்கலாம். இது கேஷ் செக்மெண்ட்டுக்கு உண்டானது. இப்போ ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க் ரெகுலராக வரும். 3 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வாய்ப்புகளுக்கு ஏற்ப மாறும். இப்போ இது என்ன பலன் உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு செஷன்லையுமே நீங்க ஏதாவது புது விஷயமும் கத்துக்கிட்டே இருப்பீங்க, ஏற்கனவே படிச்ச விஷயத்தை இன்னும் தரவு பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லைவ் செஷன்ல குளோபல் மார்க்கெட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா இப்போ ஓவரால் பிக்சரும் நமக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி நம்ம இந்த மார்க்கெட் எப்படி நம்ம இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் நிஃப்டி எப்படி வந்து நிஃப்டியை இம்பாக்ட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு ஒரு இண்டெக்ஸ்க்கு இன்னொரு இண்டெக்ஸ்க்குள்ள தொடர்பு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஐடென்டி பண்ணுறது அப்படின்றது மூலமாக நம்மளுடைய ஸ்விங் ட்ரேட் டேட் எடுக்கான வாய்ப்புகளை அடையாளம் கண்டுவோம். இந்த நேம் சிஎல்பி அப்படின்னாவே நான் சொன்னேன் இல்லையா, கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம், தொடர்ந்து உங்களுடைய நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் பண்ணுற ட்ரேடு மேலே உள்ள நம்பிக்கை கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எக்ட்ரா நிறுவனம் தொடர்ந்து இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸில், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எக்ட்ரா ஃபின் அகாடமின்ற பேரில் தொடர்ந்து உங்களுக்கு தகவலை தராங்க. அது மாதிரி 11 மணிக்கு யூடியூப்பில் லைவ் அனாலிசிஸ் எக்ட்ரா தமிழ் டிவி சேனல்லையும், எக்ட்ரா இங்கிலீஷ் டிவி சேனலில் 11:00 பண்ணுறோம். அதையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போவே இந்த நிகழ்ச்சி நான் சொல்லி முடிக்கும் போது சொல்லலாம், ஸ்டார்ட் யுவர் கண்டினியூஸ் லேர்னிங் ஜேர்னி வித் எக்ட்ரா டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகணும் அப்படின்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறது மூலமாக கண்டிப்பாக எல்லா விதிமுறைகளையுமே பின்பற்றி ஒரு வெற்றிகரமான ஒரு வியாபாரியாக மாறணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன்.